இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மகளிர் தின விழா நிகழ்ச்சி வழியாக உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மெகா தொலைக்காட்சி வழியாக இந்த திருவிழாவை கண்டு களிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ்குரு நல்லுலகத்து மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். மெகா தொலைக்காட்சி குழுமத்தின் சார்பில் 11வது மெகா மகளிர் விருது உலக மகளிர் தினத்தில் மிகச்சிறப்பாக இதை கொண்டாடுகிற மெகா தொலைக்காட்சி குழுமம், அதனுடைய வாசகர்கள் நேயர்கள் இன்றைக்கு குறிப்பாகவும் சிறப்பாகவும் வருகை புரிந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரி திருமதி செல்வி செல்லும் அவர்கள், திருமதி விஜயகுமாரி அவர்கள் மற்றும் விருது பெற வருகை புரிந்திருக்கிற அனைவரோடு இணைந்து அனைவருக்கும் நமது மகளிர் தின வாழ்த்துக்களை முதலிலே தெரிவிக்க விரும்புகிறோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்வார்கள். தாய்மைதான் உலகத்திற்கு முதல் என்ற அடிப்படையில் நாம் வணங்கி போற்றுகிற அந்த தாய்மையை வணங்கி இன்றைக்கும் என்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்மை உருவாக்கிய அன்னையர்கள் தினமாக இருக்கிற இந்த நாளில் நாம் விரும்புவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம், ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்தில் பெண்களின் தனித்துவத்தை, தகைமைசால் திறமைகளை முன்னிறுத்துகிற முதல் விழாவாக நாங்கள் இதை பார்க்கிறோம். உலகெங்கும் வாழும் பெண்ணினத்திற்கு பெண்ணிய ஆய்வாளர்கள், தகைசால் சிறந்த பெண்ணியவாதிகள், ஆணுக்கு நிகர் பெண் என்ற இந்த நிலைப்பாட்டை பெறுவதற்கு கடந்த நூற்றாண்டிலே தொடங்கி இந்த நூற்றாண்டு வரை இன்று வரை போராட்டங்கள் ஓயாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆண் வர்க்கத்திடம் இருக்கிற மனோபாவம், அவர்களுக்கு தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம், தன்னோடு இணைந்து வாழுகிற தாய், மனைவி, சகோதரி, இன்னும் பல பல தன்னுடைய குழந்தை, மகள் என்று பல நிலைகளில் இருக்கிற பெண் வர்க்கத்திற்கு, பெண்ணியத்திற்கு உரிய மரியாதையை வழங்காத காரணத்தால் இன்றைக்கு நடக்கிற இந்த உலக மகளிர் தின விழாவைப் போல தொடர்ந்து பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அவர்களுக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கப்படுவதை இன்றைக்கு பார்க்கிறோம். இன்னும் 33% என்று சொன்னார்கள், ஏன் 50% தர வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் வேண்டுகிறோம். அரசியல் சட்ட ரீதியாக அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் என்ற நிலை வர வேண்டும் என்று எங்களுடைய அருமைக்கும் பெருமைக்குரிய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் பஞ்சாயத்து அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். பெண்களுக்கு 33 இடஒதுக்கீடை கொடுத்தார்கள். இன்றைக்கு நாடெங்கும் இருக்கிற பஞ்சாயத்து அரசாங்கத்தில் பெண்கள் கோலோச்சுகிறார்கள். அவர்கள் தலைமையிலே பஞ்சாயத்து அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது 50 விழுக்காடாக மாற்ற வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் முயற்சி எடுத்து
ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கிறார்கள். இதை வரவேற்கிற அரசுகளாக மாநிலங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுதானம் ஒரு புதிய பூபாலத்தை நோக்கி இந்தியா நகரத் தொடங்கியிருக்கிறது. புதிய இந்தியா மலரப்போகிறது. இன்னும் 20-60 நாட்களில் புதிய இந்தியாவை நாம் எல்லாம் பார்க்கப் போகிறோம். இந்தியாவில் அன்னை இந்திரா காந்தி என்றும் மாபெரும் தலைவரை இந்த நாடு கௌரவித்தது. அவர் தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் மக்களாட்சி நடந்தது. அந்த தலைவர் உலகத்தின் தலைவராக விளங்கினார்கள். பெண்ணியத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் என்று சொன்னால் அது மிகையில்லை. 105 உலக நாடுகளுக்கு தலைமையேற்ற தலைமை, முதல் தலைமை, பெண் தலைமை அன்னை இந்திரா காந்தியினுடைய தலைமை. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் புதிய பெண் தலைவர்கள் உருவாவதற்கு அன்னை இந்திரா காந்தி ஒரு மாபெரும் உதாரணம். ஆகவே பெண்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்தியாவில், உலகத்தில் என்றென்றும் பெண்ணியத்திற்கென்று தனியிடம் இருக்கும், பெண் தலைவர்களுக்கென்று தனியிடம் இருக்கும். ஏன்? அவர்கள் நாட்டு தலைவர்களாக, வீட்டிலே மட்டும் தலைவர்களாக இல்லை, நாட்டுக்கும் தலைவராக சிறந்த பணியாற்றி பெருமை சேர்த்தவர்கள் அவருடைய வரலாறு. ஆகவே பெண்களுக்கு உரிய வாய்ப்பளித்தால், பெண்களுக்கு இணையான வாய்ப்பை வழங்குவோம் என்று சொன்னால் ஆண்களை விட பெண்கள் சிறப்பாக செய்யப்படும் என்று அவர்கள் எதிர்காலமாக எடுத்துக்காட்டாக உதாரணம் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஆண்களுக்கு சரைத்தவர்கள் இல்லை. ஆகவே அந்த தாய்மையை வணங்குவோம், தாய்மையை போற்றுவோம், அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை நாம் தொடர்ந்து வழங்குவோம், வழங்க வேண்டும் என்ற இந்த நல்லுறுதியை இந்த மகளிர் தின விழாவிலே நாம் எடுக்க வேண்டும். உலகெங்கும் வாழும் மகளிர்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்முடைய தாய் மற்றும் அனைத்து நிலைகளிலும் நம்மோடு இணைந்து வாழ்கிற மக்களுக்கு, பெண்ணியவாதிகளுக்கு நாம் வாழ்த்துவோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகள், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி என்று மட்டும் பார்க்காமல் உலகெங்கும் வாழ்கிற நம்முடைய தாய் இனத்திற்கு, தாய் குலத்திற்கு வாழ்த்துவோம், அவரை வணங்குவோம், அவர்களுக்கு எல்லா வழிகளிலும் முன்னுரிமை கொடுப்போம் என்று இந்த நாளிலே அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இளம் சாதனையாளர் விருது, முதல்ல இந்த விருதினை பெறுபவரை இளம் சாதனையாளர் என்பதா இல்லை உலக சாதனையாளர் என்பதா, இவரை பற்றிய ஒரு தொகுப்பை பார்த்து தெரிந்து கொள்வோம். இதோ ஏவி.